ஸோ இதில் வந்து தேனீக்கள் எல்லாமே பாதி வந்து வெளியில் பிரிஞ்சுது. ஸோ அதை வந்து நாங்கள் இன்னொரு பாக்ஸில் நாங்கள் ரெடி பண்ணி வச்சிட்டோம் அப்படியே. பட் இதுலேயுமே வந்து பீஸோட கவுண்ட் ஜாஸ்தியாக தான் இருக்குது. ஸோ அடுத்த அப்டேட் பார்த்தீங்கன்னா நம்மளுடைய லில்லி பாட்டு தான். ஸோ இந்த கோடை மழை வந்து நம்ம மாடிக்கு லைட்டாக ஒரு சேதத்தை உண்டு பண்ணிட்டு போயிடுச்சு. நம்ம வீட்டில் வந்து திராட்சை வந்து பழுக்க ஆரம்பிச்சிருச்சு. நம்ம வாழை மரம் வந்து பார்த்தீங்கன்னா நாலே நாலு சீப்பு தான் குலை தள்ளி இருக்குது. நாலு சீப்புலேயும் 12 பழம் இருக்குது. ஒரு சீப்பில் வந்து 14 பழம் இருக்குது. கீழே அரைச்சிருக்கலாம். பட் இருந்தாலும் இந்த உரலில் இடித்து அரைச்சி சாப்பிட்டோம் அப்படின்னா கொஞ்சம் வந்து டேஸ்ட் டிஃப்ரெண்ட்டாக நல்லா தான் இருக்குது. நல்லா ஒரு ரவுண்ட் ஷேப்பில் கொண்டு வந்துட்டு சைடை கிளியர் பண்ணிவிட்டு அப்படியே போட்டுற வேண்டியதான். டேஸ்ட் பண்ணி ரிவ்யூ கொடுக்குற நேரம் வந்துருச்சு. நான் எப்படி டேஸ்ட் பண்ணிட்டு எப்படி இருக்குன்னு சொல்கிறேன் நான் உங்களுக்கு. உங்கள் மாடி தோட்டத்துக்கு தேவையான தரமான பொருட்களை ரொம்ப 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 குறைவான செலவில் வாங்குறதுக்கு ஸ்க்ரீனில் தெரிகிற இந்த நம்பருக்கு கால் இல்லைனா வாட்ஸ்அப் பண்ணுங்கள். நம்மளோட ட்ரீம் கார்டனை இன்னும் அமைக்க முடியல என்ற கவலையை விட்டு தள்ளுங்க. எல்லாமே இருக்குது, நல்லாவே இருக்குது, குரோம் பெடையில் தான் இருக்குது. பலவரம் சந்திக்கு மிக மிக அருகில் வாரத்தில் 7 நாட்களிலும் ஹாப்பி கார்டனிங் ஃப்ரம் ஆர்கே பட்டறை. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு ஆர்கே பட்டறை. என்னென்ன செக்மெண்ட் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு கார்டன் அப்டேட் தான். நம்ம கார்டனில் வந்து அதாவது கோடை மழை வந்து திடீர்னு வந்துட்டு போச்சு இல்லையா. ஸோ அதுக்கப்புறமா நம்ம கார்டன் எப்படி இருக்குது, என்னென்ன மாற்றம்லாம் வந்து நம்ம கார்டனில் வந்து நடந்திருக்கு, அதோட சேர்த்து ஒரு அறுவடை ப்ளஸ் அந்த அறுவடையிலேருந்து ஒரு குக்கிங் எல்லாமே வந்து இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ பார்த்தீங்கன்னா சென்னையில் மட்டும் இல்லை, தமிழ்நாடு சரௌண்டிங்கில் பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு எல்லா இடத்துலையுமே நல்லா திடீர்னு மழை வந்துட்டு போயிருக்கு. ஸோ மழை வந்ததுமே நம்ம மாடி தோட்டத்தில் வந்து ஒரு சில செடிகள் எல்லாமே நல்லா செழிப்பாக வர ஆரம்பிச்சிருச்சு. ஸோ அடித்த வெயிலுக்கு பார்த்தீங்கன்னா பூச்சி தாக்குதல் வந்து நம்ம மாடி தோட்டத்தில் ரொம்ப அதிகமாக தான் இருந்திருக்கும். நம்ம மாடி தோட்டத்தில் எல்லார் மாடி தோட்டத்துலையுமே பூச்சி தாக்குதல் வந்து அதிகமாக தான் இருந்திருக்கும். ஸோ நிறைய பேருக்கு பூச்சி மருந்து அடித்தும் ரெக்கவர் ஆகிருக்காது. பட் பெஞ்ச அந்த 2-3 மழையில் பார்த்தீங்க அப்படின்னா திடீர்னு வந்து ஒரு நல்ல ரிசல்ட் இருந்திருக்கும். அதில் இருக்க பூச்சி எல்லாமே போயிட்டுருக்கும். ஸோ அந்த மாதிரி நம்ம மாடி தோட்டத்தில் என்னென்ன டிஃப்ரெண்ட்டாக நடந்திருக்கு அப்படின்றது எல்லாமே இந்த வீடியோக்குள்ளே பார்க்கலாம். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். பட் அதுக்கு முன்னாடி நீங்களும் நம்ம பட்டையில் ஜாயின் பண்ணணும்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. நம்ம பட்டையில் எடுத்து உடனே பக்கம் பக்கத்தில் இருக்க வெயில் உடனே கிளிக் பண்ணிவிடுங்க. லெட்ஸ் கெட் இன். ஸோ இந்த கோடை மழை வந்துட்டு போனதுக்கப்புறமா நம்ம மாடி தோட்டத்தில் ஏற்பட்ட ஒரு மிகப்பெரிய மாறுதல் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த சப்போட்டா எல்லாமே வந்து பயங்கரமாக அந்த ஃபங்கல் இன்ஃபெக்ஷனில் அஃபெக்ட் ஆகிருந்துச்சு. ஃபுல்லாக கருப்பு கருப்பாகி மரமே ஒரு மாதிரி வாடி போயிடும் சாயங்கால நேரத்தில், அந்த மாதிரி ஆகிட்டு இருந்துச்சு. ஸோ இந்த மழை வந்து அடிச்சுட்டு போனதுக்கப்புறமா புதுத்துளிகள் எல்லாமே நல்லா வந்து அந்த ஃபங்கஸ் ப்ராப்ளமே இல்லாத மாதிரி இருக்குது இதில். ஸோ நான் வந்து கொஞ்சம் ட்ரீட்மெண்ட் பண்ணலை, இதுக்கு பண்ணியிருந்தாப்பே ரெக்கவர் பண்ணியிருந்திருப்பேன். பட் இப்போ நான் பண்ணாமல் மழை வந்துட்டு போனதுக்கப்புறமா திடீர்னு எல்லாத்துலேயுமே வந்து கம்ப்ளீட்டாக துளிர் வர ஆரம்பிச்சிருக்கு. அண்ட் இது மாதிரி வேறு ஒரு சிறு செடி வந்திருக்கு, நான் அதே உங்களுக்கு காட்டுறவாங்க. ஸோ அடுத்த அப்டேட் பார்த்தீங்கன்னா நம்ம ரோசஸ் தான். எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா அந்த அடித்த வெயிலுக்கு கொஞ்சம் இலை சுருட்டல் வந்து கொஞ்சம் அப்படி இப்படி தான் இருந்துச்சு. பட் இப்போ மழை பெஞ்சதுக்கப்புறமா திடீர்னு ஒரு 4-5 நாள்லேயே நல்லா புது புது துளிர்கள் வர ஆரம்பிச்சிருச்சு. ஸோ என்ன நம்ம வளர்ச்சி ஊக்கியோ சரி உரங்களோ நம்ம ரெகுலராக கொடுத்துட்டு வந்தாலுமே இந்த இயற்கை பண்ணுற அதாவது இந்த மழை எல்லாமே திடீர்னு வந்து பெய்யறது மூலமாக பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி தான் திடீர்னு ஒரு நல்ல ஒரு ரிசல்ட் இருக்கும். ஸோ அதனால தான் நம்ம வந்து ஆடிப்பட்டம் வந்து ஒரு பெஸ்ட் சீசனாக வந்து நம்ம எடுத்து விதை விதைக்கிறது. ஏன்னா நம்ம ஒரு சில டைம் உரங்கள் கொடுக்கவோ இல்லை வளர்ச்சிகள் கொடுக்கவோ அது சரியாக செடிகள் எடுத்துக்கலாம் அப்படின்னாலும் இந்த மாதிரி மழை வந்து திடீர் திடீர்னு வரும் இல்லையா. அப்போ ஸோ அந்த மழை தண்ணி மூலயமா நம்மளால் செடியை வந்து ஈஸியாக வளர்க்க முடியும். இந்த பூச்சி தாக்கத்தை எல்லாத்தையும் கொஞ்சம் ஈஸியாக கண்ட்ரோல் பண்ண முடியும் நம்ம. அண்ட் அடுத்த அப்டேட் பார்த்தீங்கன்னா நம்மளுடைய தேனிப்பட்டியை பற்றின ஒரு அப்டேட் தான். ஸோ நம்ம வந்து ஒரு பாக்ஸ் வாங்கிட்டு வந்து வச்சு நீங்கள் பார்த்துருப்பீங்க. இப்போ நாங்கள் இதை வந்து 2 டிவைட் பண்ணியாச்சு. ஸோ இதில் வந்து தேனிகள் எல்லாமே பாதி வந்து வெளியில் பிரிஞ்சுது. ஸோ அதை வந்து நாங்கள் இன்னொரு பாக்ஸில் நாங்கள் ரெடி பண்ணி வச்சிட்டோம் அப்படியே. பட் இதுலேயுமே வந்து பீஸோட கவுண்ட் ஜாஸ்தியாக தான் இருக்குது. ஸோ இந்த பாக்ஸில் வந்து டிவைட் பண்ணணும்னு சொன்னால இன்னொரு பாக்ஸ், அந்த பாக்ஸ் வந்து அங்கே இருக்குது சப்போட்டா மரத்துக்கு கீழே. ஸோ அதை உங்களுக்கு எப்படி பண்ணியிருக்கேன் அப்படின்ட்டு காட்டுறேன் இப்போ. ஸோ நான் டிவைட் பண்ணியிருக்கேன்னு சொல்லலாம் இல்லையா, அந்த பாக்ஸ் வந்து இங்கே தான் இருக்குது. இதில் வந்து சூப்பர் சாம்பர் இன்னும் வைக்கல, ப்ரூடிங் சாம்பர் மட்டும் தான் வச்சுருக்கோம். பட் உள்ளே வந்து கோம்பு கட்ட ஆரம்பிச்சிருச்சு, அதாவது அடலாம் வந்து வைக்க ஆரம்பிச்சிருச்சு. இதெல்லாம் இதுலேயுமே வந்து பீஸ் கவுண்ட் இப்போ நல்லா தான் இருக்குது. ஆக்சுவலாக அதில் இருந்து மாறி எல்லாமே இந்த கட்டையில் வந்து கூடு கட்டி இருந்துச்சு, அதாவது அப்படியே அது ஃப்ரேம் போடுறதுக்காக உட்காந்துட்டு இருந்துச்சு. நம்ம அதிலேருந்து அந்த பாக்ஸுக்கு மூவ் பண்ணிவிட்டு ராணி தேனி அதில் கொண்டு வந்துட்டோம். ஸோ கொண்டு வந்தோடனே இப்போ இதில் எல்லாமே பீஸ் வந்து கோம்பு கட்டி நல்லா ப்ரீட் பண்ண ஆரம்பிச்சிருச்சு. ஸோ ஃபர்தராக இதை வந்து நான் சூப்பர் சாம்பர் வந்து மேலே ஆட் பண்ணும்போது கண்டிப்பாக நான் அதை ஒரு செப்பரேட்டாக உங்களுக்கு ஒரு வீடியோ கொடுக்குறேன். அண்ட் அடுத்த அப்டேட் வந்து அங்கே இருக்குது, அங்கே காட்டுறோம் உங்களுக்கு. ஸோ அடுத்த அப்டேட் பார்த்தீங்கன்னா நம்மளுடைய லில்லி பாட்டு தான். இதுக்கு முன்னாடி அந்த ஒயிட் டப்பில் பார்த்துருப்பீங்க நீங்கள், லில்லி லோட்டஸ் எல்லாமே ஒன்றா வச்சு வளர்த்துருப்போம். இப்போ வந்து அது வந்து லோட்டஸ்க்கு மாற்றியாச்சு, லில்லி வந்து இதுக்கு தான். இதில் மாற்றி வந்து பார்த்திங்கன்னா கரெக்டாக ஒரு 15-20 டேஸ் இருக்கோம் நாங்கள். சின்ன சின்னதாக 2 கிழங்காக தான் வச்சோம், அதுக்குள்ளே பார்த்திங்கன்னா ஃபுல்லாக பறந்து பூவே வைக்க ஆரம்பிச்சிருச்சு இதில் இப்போ. ஸோ இதை பற்றின ஒரு அப்டேட் வந்து தனியாக ஒரு வீடியோவாக எடுத்திருக்கோம். மேக்ஸிமம் அடுத்த வீடியோ வந்து அதுதான் நினைக்கிறேன். ஸோ அதை வந்து லில்லி வந்து மாடியில் எப்படி க்ரோ பண்ணுறது, அதுக்கான பாட்டிங் மிக்ஸ் எப்படி, ஃபெர்டிலைசர்ஸ் எப்படி எப்படி அப்படின்றது எல்லாமே பற்றி அந்த வீட்டில் டீட்டெயிலாக இருக்கும், கண்டிப்பாக பாருங்கள். ஸோ இந்த கோடை மழை வந்து நம்ம மாடிக்கு லைட்டாக ஒரு சேதத்தை உண்டு பண்ணிட்டு போயிடுச்சு. பார்த்திங்கன்னா நம்மளுடைய மேலே பந்தலுக்கு போட்டிருந்த கட்டை வந்து உடஞ்சிருச்சு. ஆக்சுவலாக ஒரே ஒரு கட்டை தான் உடஞ்சிது சைடில் வச்சுருக்க சப்போர்ட்டுக்கு. ஸோ அது உடஞ்ச உடனே சைடில் இருக்கிறதெல்லாம் தாங்காமல் ஒரு ஒரு கட்டையாக உடைக்க ஆரம்பிச்சிருச்சு, நல்லா இத்து போயிடுச்சு. இது வந்து கரெக்டாக ஒரு 3.5 வருஷம் ஆகுது. நான் பந்தல் போடுற வீடியோவில் சொல்லியிருப்பேன் இல்லையா, நீங்கள் இந்த மாதிரி கட்டை வச்சிங்க அப்படின்னா கரெக்டாக
ஒரு 3-3.5 வருஷம் வரைக்கும் வரும். நான் கரெக்டாக வச்சு ஒரு 3.5 வருஷம் ஆகுது. ஸோ இதுக்குள்ள இந்த வண்டு எல்லாமே ஓட்ட போட்டுட்டு அது தூள் எல்லாமே பறந்துருக்கும் அப்பப்போ. ஸோ அந்த மாதிரி அந்த வண்டு எல்லாம் ஒன்று போன உடனே தான் கொஞ்சம் சீக்கிரமாக மக்கிடுச்சு இதுக்குள்ளே தண்ணி எல்லாமே போயிட்டு. ஸோ இந்த வந்து ஒரு சில ஃப்ரேம்ஸ் மாதிரி ரெடி பண்ணணும். ஒரு சில கட்டைகள் எல்லாமே நல்லா தான் இருக்குது. ஸோ அதை வச்சுட்டு மற்ற ஃப்ரேம்ஸை மட்டும் ரெடி பண்ணணும். ஸோ கண்டிப்பாக நீங்கள் அடுத்த வீடியோவில் பார்க்கும்போது வந்து இதெல்லாமே பக்கமாக ரெடி பண்ணிவிடுவாங்க. அடுத்த அப்டேட் பார்த்தீங்கன்னா நம்ம சைடில் வச்சு டப்பில் வச்சுருக்கிற எல்லா செடியுமே வந்து கிளியர் பண்ணியாச்சு. ஸோ ஆடி போட்டதுக்கு வந்து தயாராகிட்டு இருக்காங்க எல்லாமே. இதில் இருக்கிற செடி எல்லாத்தையுமே எடுத்துட்டு சும்மா கொஞ்சம் உரம் மட்டும் போட்டுட்டு இப்போ கலந்து வச்சுருக்கேன் நான். இதில் அந்த செடியை உரம் மட்டும் அங்கே நிற்கிது, ஏன்னா ஒரு சில பிஞ்சுகள் வந்து கொடுத்துட்ருக்கு. ஸோ மேக்ஸிமம் இதை ரெடி பண்ணும்போது அதையும் ரிமூவ் பண்ணிவிடுவாங்க நான் அப்போ. ஸோ அதுக்கப்புறமா இன்னொரு 10-15 நல்ல விதை போட ஆரம்பிச்சோம்னா நம்ம கரெக்டாக இருக்கும். நம்ம வீட்டில் வந்து திராட்சை வந்து பழுக்க ஆரம்பிச்சிருச்சு. ஒரே ஒரு கொத்து தான் நமக்கு லாஸ்ட் வீடியோக்கு முன்னாடி வீடியோவில் சொல்லியிருப்பேன்னா அது வந்து ஒன்றா பழுக்க ஆரம்பிச்சிருச்சு இப்போ. பட் சைஸ் ஒன்றும் வரல, அந்த அளவுக்கு சின்னதாக தான் இருக்குது. ஒன்று அடியில் பழுக்க ஆரம்பிச்சிருக்கு, அப்படியே அடுத்தடுத்து இந்த நாளைக்கு நான் நினைக்கல மேலே பழுக்க ஆரம்பிச்சிடும் அப்படியே. அண்ட் அடுத்தது அறுவடை தான். நம்ம மாடி தோட்டத்தில் காய்ச்சிருக்க ஒரு சில காய்கறிகள் எல்லாமே பறித்து இங்கேயே வச்சு ஒரு ஹெல்த்தி ரெசிபி செய்ய போகிறோம். வாங்க போகலாம். நம்ம வாழைப்பூவை தான் பறிக்க போகிறோம். இப்போ நம்ம வாழை மரம் வந்து பார்த்திங்கன்னா 4 சீப்பு தான் குலை தள்ளி இருக்குது. 4 சீப்புலேயும் 12 பழம் இருக்குது. 1 சீப்பில் வந்து 14 பழம் இருக்குது. இப்போ தான் பறுக்க ஆரம்பிச்சிருக்கு. ஸோ அது பறக்கணும் அப்படின்னா வாழைப்பூ வந்து உடச்சி விடணுமா? நானும் சரி வேறு எதுலையாவது வாழை கா வரும் அப்படின்னு நினச்சேன், பட் இதுலையுமே வரல. இப்போ உடச்சி விட்டால் தான் அது சீக்கிரம் பறக்கும் அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. அண்ட் நம்ம உடச்சிட்டு இதுலேருந்து ஒரு ரெசிபி. ஸோ வாழைப்பூ வடை வந்து அட்டகாசமாக செய்ய போகிறோம் நம்ம மாடி தோட்டத்துலேயே உட்காந்து. ஸோ வாழைப்பூ வந்து நம்ம உடச்சாச்சு, கொஞ்சம் சின்ன பூ ஆகிடுச்சு. மேலே இருக்கும் போதே உடச்சிருந்தோம் அப்படின்னா நல்லா பெரிய பூவாகவே எடுத்துருக்கலாம். சரி, இருந்தாலும் நான் அந்த காய் வந்துடும் அப்படின்ற ஒரு அற்ப ஆசையில் அதை அப்படியே விட்டு வச்சுருந்தேன், பட் வரல அது. இது வந்து நம்ம இது வரைக்கும் கொஞ்சம் கட் பண்ணி விட்டுருலாம். இது வந்து இன்னும் ஒரு 2 பறத்துடும் அப்படின்ற மாதிரி அம்மா சொல்லியிருந்தாங்க. பாப்போம் நம்ம ஃபாதர் அதை எடுத்து நினைப்பேன். இது கொஞ்சம் கொஞ்சமாக க்ளீன் பண்ணிவிட்டு நம்ம வந்து வடை செய்ய ஆரம்பிச்சிடலாம். இந்த மாதிரி இருக்கிறது எல்லாமே உள்ளே இருக்கிறதெல்லாம் எடுத்தாச்சு. எடுத்துகிட்டு நம்ம வச்சு நல்லா சின்ன சின்ன பொடி பீஸாக கட் பண்ணி வச்சுக்கலாம். முடிஞ்ச அளவுக்கு எவ்வளோ பொடியாக கட் பண்ணுறோமோ அந்த அளவுக்கு சூப்பராக இருக்கும் சாப்பிட்றதுக்கு. இந்த பீஸ் போட வேண்டாம். இது வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் நம்ம எடுத்து கடிக்கிறதுக்கு அப்படியே கொஞ்சம் சவுச்சவுன் இருக்கும், அதனால் அது வரைக்கும் கட் பண்ணோம் அப்படின்னா போதும். ஸோ இப்போ வாழைப்பு வடைக்கு தேவையான கடலை பருப்பு வந்து நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம். கீழே கீழே அரைச்சிருக்கலாம், பட் இருந்தாலும் இந்த உரலில் இடித்து அரைச்சி சாப்பிட்டோம் அப்படின்னா கொஞ்சம் வந்து டேஸ்ட் டிஃப்ரெண்ட்டாக நல்லா தான் இருக்குது. ஸோ அதனால் இங்கே வச்சு ட்ரை பண்ணி கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக கொடுக்கலாம் அப்படின்ட்டு தான். ஃபுல்லாக போட முடியாது, பாதி அரைச்சி எடுத்துகிட்டு திருப்பி போகிற பாதி போட்டு அரைச்சிக்கலாம். ஓகே, ஒரு வழியாக கம்ப்ளீட்டாக அரைச்சிட்டோம். அதாவது ரொம்ப சாஃப்டெல்லாம் அரைக்கல, பிறப்போ 2 பருப்பு வடைக்கு வந்து அப்படியே அரைச்சா தான் நல்லாயிருக்கும். ஸோ அரைச்சிட்டு இப்போ எடுத்துட வேண்டியது தான். தண்ணியை ஊற்றலை, ஊற வச்ச தண்ணி மட்டும்தான். மற்றபடி கம்ப்ளீட்டாக தண்ணியை உடச்சிட்டோம். ஸோ கடலை பருப்பு வந்து நம்ம கம்ப்ளீட்டாக அரைச்சி எடுத்தாச்சு. ஸோ இதுக்கு தேவையான இன்னொரு ஒரு சில இன்கிரீடியன்ட்ஸ் இந்த கருவேப்பிலை, பச்சை மிளகா, கொத்தமல்லி, புதினா எல்லாமே நம்ம மாடி தோட்டத்துலேருந்து பறிச்சுட்டு வந்துடலாம். இப்போ புதினா பார்த்தீங்கன்னா நம்ம பைப் லைனில் செட் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா, அதுலேருந்து தான் பறிக்கிறோம். சம்மரில் அந்தளவுக்கு ஈல்டு கொடுக்காதுன்னு நினச்சேன், பட் சம்மரில் வந்து இப்போ நிறையா பறிச்சுட்டு இருக்கோம். இதில் கம்ப்ளீட்டாக வளர்ந்துகிட்டே தான் இருக்குது, ஏன்னா ஷேட் நெட் கொஞ்சம் இருக்குது. இங்கே வந்து டேரெக்ட் வெயில் போடாது. ஸோ இப்போ வந்து அந்த வெயில் தான் வந்துட்டு இருக்கு, அதனால் இதில் வெயில் போடுறது இல்லாதனால நல்லா வந்து இப்போ புதினா வந்து தலைஞ்சு வந்துட்டுருக்கு. ஸோ அடுத்தது பச்சை மிளகா தான் நம்ம வீட்டு மாடியில் வச்சுருக்கிறது. இந்த மிளகா வந்து ரொம்ப லென்த்தாக இருக்காது, இது மாதிரி குட்டி குட்டியாக தான் வரும். இதுதான் இதோட ஃபுல் சைஸ், பட் செம்ம காரமாக இருக்கும் இந்த மிளகா. மொத்தமாக ஒரு 5 எடுத்திருக்கேன் இந்த வாழைப்பூ டிஷ்ஷுக்கு. அடுத்தது கொஞ்சமாக கருவேப்பிலை உடச்சிக்கலாம் போதும் இது. ஸோ வாழைப்பூ வடைக்கு தேவையான இன்க்ரீடியன்ஸ் எல்லாமே கம்ப்ளீட்டாக நம்ம கலெக்ட் பண்ணி வச்சாச்சு. வாழைப்பூ வந்து நல்லா பொடியாக நறுக்கிட்டோம், கலர் மாற ஆரம்பிச்சிச்சு, சீக்கிரமாக மிக்ஸ் பண்ணிடணும். அண்ட் கொத்தமல்லி, கருவேப்பிலை, புதினா, பச்சை மிளகாலாம் நம்ம தோட்டத்தில் எடுத்தது. வெங்காயமும் வந்து எதை என்னால் முடிஞ்ச அளவுக்கு நல்லா பொடியாக நறுக்கி வச்சுட்டோம். அண்ட் இஞ்சி பூண்டு வந்து இடித்து வச்சிட்டோம். இப்போ எல்லாத்தையுமே எடுத்து மிக்ஸ் பண்ணிட வேண்டியது தான். ஸோ வாழைப்பூ மட்டும் பார்த்திங்கன்னா ஒரு ஃபுல் வாழைப்பூ நான் எடுத்திருக்கேன் இதில். இதில் வந்து ஒரு 1/4 தான் போட்டிருக்கேன், கடைசியில் தேவைப்படுத்தா நான் அதில் போட்டுப்பேன். மற்ற ஐட்டம்ஸ் எல்லாமே வந்து ஃபுல்லாக சேர்த்துக்கலாம் இதில். கருவேப்பிலை, பூண்டு, இஞ்சி, பச்சை மிளகா, லாஸ்ட்டாக வெங்காயம், எல்லாத்தையுமே உள்ளே ஆட் பண்ணிட்டேன்.
இப்போ நல்லா வடை பதத்துக்கு மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ வாழைப்பூ வந்து கொஞ்சம் வச்சுருந்தேன் இல்லையா, இப்போ எல்லாத்தையுமே போட்டு கம்ப்ளீட்டாக மிக்ஸ் பண்ணியாச்சு, எதுவுமே இல்லாதில்ல. ஸோ இப்போ நம்ம அடுத்து வடை தட்டி போட்டு வறுத்து எடுத்துட வேண்டியது தான். இப்போ நம்ம வடை தட்டுறதுக்கு வந்து வாழை இலை ஒன்று சின்னதாக கட் பண்ணிக்கலாம். ஆக்சுவலாக இப்போ வாழை குளத்தில் இருக்கும்போது இவ்வளோ அவ்வளோ பெரிய கண்ணு வந்து வாழை கீழே வந்து விடக்கூடாது. ஸோ அப்படி விட்டோம் அப்படின்னா வாழைக்காய் பறுக்கிறதுக்கு ரொம்ப டிலே ஆகும், சரியாக பறுக்காது. ஸோ இப்போ நமக்கு தேவையான வாழையை எடுத்துகிட்டு சாயங்கால டைம் போல் இந்த மரத்தெல்லாமே கட் பண்ணி எடுத்துருவோம். ஸோ வாழை இலையில் வந்து இந்த நுனி பீஸ் மட்டும் ஒரு பீஸ் சின்னதாக கட் பண்ணிக்கிட்டேன். இதில் லைட்டாக எண்ணெயத்தை விட்டு தடவிக்கலாம். ஸோ அடுத்தது நம்ம வடை சுடுறதுக்கு அரைச்சி வச்சுருக்க மாவை வந்து ஃபஸ்ட் நல்லா உருண்டை பிடிச்சிக்கலாம். ஸோ நம்ம பிசைஞ்சு வச்சுருக்க மாவு எல்லாமே இந்த மாதிரி டைட்டாக உருண்டை பிடிச்சிட்டு தட்டிட்டோம் அப்படின்னா வடை வந்து தட்டும் போது உதிராது, தட்டி ஒன்று ஒன்றா போட்டு எடுத்துடலாம். இப்போ நல்லா ஒரு ரவுண்ட் ஷேப்பில் கொண்டு வந்துட்டு சைடு கிளியர் பண்ணிவிட்டு அப்படியே போட்டுற வேண்டியது. ஸோ நான் ரொம்ப ஸ்லோ ஃப்ளேமில் தான் ஸ்டவ் வச்சுருக்கோம் நம்ம. ஸோ கொஞ்சம் இது பொறுமையாக வெந்தால் தான் உள்ளே கம்ப்ளீட்டாக நல்லா வெந்து ஒரு சூப்பர் ஃப்ளேவர் கிடைக்கும். ஆனால் நல்லா ப்ரௌனிஷ் ஆனதுக்கப்புறம் தான் வடையை எடுக்கணும். ஸோ நல்லா ஒரு பொன்முருவலாக வந்து வெந்துட்டு இருக்கு, கலர் வந்து சேஞ்ச் ஆக ஆரம்பிக்குது. இப்போ தான் ஒரு மூணு மூணு வடையாக தான் போட்டு எடுக்கிறோம், ஏன்னா கடாய் வந்து குட்டி கடாய் தான், அதனால் ஒரு மூணு மூணு வடையாக தான் போட்டு எடுக்கிறோம் இதில். ஸோ வடை வந்து நல்லா டார்க் ப்ரௌனிஷாக செம்மையாக வெந்துருச்சு. வாழைப்பூ வடை பொறுத்த வரைக்கும் இந்த மாதிரி கலர் வந்ததுக்கப்புறம் எடுத்து கடிச்சா தான் சூப்பராக இருக்கும். நம்ம இப்போ எடுத்து எண்ணெயை ஃபில்டர் பண்ணி போட்டுற வேண்டியது தான். ஃபஸ்ட்டு ஒரு மூணு வடை நம்ம எடுத்துட்டோம், மறுபடியும் மிச்சத்தை வந்து அடுத்து நம்ம தட்டி போட ஆரம்பிச்சிடலாம். A few minutes later. அண்ட் ஃபைனலாக நம்ம மாடி தோட்டத்துலேருந்து பறித்த வாழைப்பூவை வச்சு செஞ்ச அண்ட் ஒரு சில காய்கறிகள் வந்து நம்ம மாடி தோட்டத்துலேருந்து பறித்து போட்டு கம்ப்ளீட்டாக வாழைப்பூ வடை வந்து பக்காவாக ரெடி ஆகிடுச்சு. ஸோ நம்ம டேஸ்ட் பண்ணி ரிவ்யூ கொடுக்குற நேரம் வந்துருச்சு. நான் எப்படி டேஸ்ட் பண்ணிவிட்டு எப்படி இருக்குன்னு சொல்கிறேன் நான் உங்களுக்கு. நல்லா கம்ப்ளீட்டாக வெந்துருச்சு, சூப்பராக இருக்குது கடிக்கிறதுக்கு. உங்களுக்கு பார்க்கும்போதே தெரியும் எந்த அளவுக்கு வெந்திருக்கு அப்படின்ட்டு. ஸோ பருப்பு வடை அப்படின்னாலே நல்லா முருவலாக இருந்தால் தான் சூப்பராக இருக்கும். அதே மாதிரி நல்லா முருவலாக விட்டுட்டு நல்லா ஓரளவுக்கு நல்லா டார்க் ப்ரௌனிஷாக வந்ததுக்கப்புறம் எடுத்துட்டோம். கரெக்டாக வெந்திருக்கு, அந்த எல்லாமே கரெக்டாக உப்புலேருந்து முதக்கொண்டு எல்லாமே நல்லா பக்காவாக பிடிச்சிருக்கு, சூப்பராக இருக்குது. நம்மக்கிட்ட பார்த்திங்கன்னா ஒரு ஒம்பது வடை தான் இருக்குது. ஆக்சுவலாக நிறைய இருந்துச்சு, ஒரு பார்ட் வந்து நாங்கள் போட்டுட்டு கீழே வந்து கொடுத்தாச்சு, அவங்க டிஃபனுக்கு எடுத்துக்கிட்டாங்க அது. ஸோ இது எங்கள் ரெண்டு பேருக்கும் ப்ளஸ் ஃபைனலாக வந்து கொஞ்சோண்டு மீந்துச்சு, அதில் வந்து ஒரு வாழைப்பூ போண்டாவும் சுட்டாச்சு. கண்டிப்பாக இது வந்து ரொம்பவே பிடிக்குன்னு நினைக்கிறேன் உங்களுக்கு, இந்த மாதிரி ஒரு ஃப்ரெஷ்ஷாக வாழைப்பூ பறித்து நம்ம மாடத்தில் இருக்குது காய்கறிகள் எல்லாமே போட்டு செய்கிறதுக்கு. ஸோ இது மாதிரி நிறைய அட்டகாசமான ஹார்வெஸ்ட்டோட ஒரு ஹெல்த்தி ரெசிபியும் உங்களுக்காக நம்ம சேனலில் காத்துட்ருக்கு. ஸோ மேலும் ஒரு நல்ல செக்மெண்ட்டோட மறுபடியும் உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் ராஜேஷ்குமார், தேங்க்யூ ஃபார் வாட்சிங் அண்ட் ஹாப்பி கார்டனிங்.